ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா பார்க்கலாம், விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் க்வெஷ்சன் ஃப்ரம் ஹெட் அண்ட் நெக். ஸோ டீப் சர்வைக்கல் ஃபேஷியா கண்டென்சஸ் டு ஃபார்ம் 6 பார்ட்ஸ். அதாவது நெக்கில் இந்த டீப் சர்வைக்கல் ஃபேஷியா எந்தெந்த ரீஜனில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு நேம் பண்ணுறோம். அப்போ இது வந்து ஒரு 6 பார்ட்ஸ் மேக் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்னென்னா, நெக்கில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு ஸ்கின் இருக்கும், ஸ்கின்னுக்கு கீழே சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா இருக்கும். அந்த சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியாக்குள்ளே இருக்க ஒரு மசில் தான் வந்து பிளாட்டிஸ்மா மசில். ஸோ அது தேவையில்லை. அதை எடுத்துகிட்டு பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இருக்க லேயர் தான் டீப் ஃபேஷியா, இல்லையா? அந்த டீப் ஃபேஷியா, நெக்கில் இருக்கிற அந்த டீப் ஃபேஷியாவோட பேர் தான் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா, வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, ஸ்கின் சூப்பர்ஃபிஷியல் ஃபேஷியா, டீப் ஃபேஷியான்னு பாடியில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் நெக்லே அரேஞ்ச் ஆகிருக்கு. அதில் இருக்க டீப் ஃபேஷியாவை நம்ம டீப் சர்வைக்கல் ஃபேஷியான்னு சொல்கிறோம். இந்த டீப் சர்வைக்கல் ஃபேஷியா எந்த பிளேஸில் இருக்கோ இல்லை எந்த ஸ்ட்ரக்சரை என்க்ளோஸ் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நம்ம நேம் வைக்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம இன்வெஸ்டிங் லேயர் மட்டும் பார்க்கலாம், மிச்ச லேயர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குட்டி குட்டியாக தான் இருக்கும். அதை நான் வந்து பார்ட் 2 வீடியோவில் கவர் பண்ணுறேன். ஸோ இந்த இன்வெஸ்டிங் லேயர்னால் இருக்கிறதுலே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இன்வெஸ்டிங் லேயர் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ரீ ட்ரக்கியல் ஃபேஷியா, ட்ரக்கியாவுக்கு முன்னாடி இருக்க ஃபேஷியா, ப்ரீனா முன்னாடி, ப்ரீ வெர்டிப்ரல் ஃபேஷியா, வெர்டிப்ரல் காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃபேஷியா, கெரோட்டிட் ஷீத் அப்படிங்கிறது அந்த கெரோட்டிட் ஆர்டரி, வேகஸ் நர்வ், இது எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி அதை ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த ஷீத்துக்கு பேர் தான் கெரோட்டிட் ஷீத். தட் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. பக்கோ ஃபேரன்ஜியல் ஃபேஷியா, அதே மாதிரி ஃபேரிங்கோ பேசில்லார் அப்படின்னு ஒரு 6 பார்ட் வந்து இந்த டீப் சர்வைக்கல் ஃபேஷியாவில் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் ஜஸ்ட் இன்வெஸ்டிங் லேயர் மட்டும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, கம்மிங் டு த டாபிக், இன்வெஸ்டிங் லேயர் லைஸ் டீப் டு த பிளாட்டிஸ்மா. பிளாட்டிஸ்மா அப்படிங்கிறது இந்த பிக்சரில் தெரியுற மாதிரி இந்த மசிலுக்கு பேர் தான் பிளாட்டிஸ்மா. ஸோ இந்த பிளாட்டிஸ்மாவை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த லேயர் தான் வந்து இன்வெஸ்டிங் லேயர். இட்ஸ் அரவுண்ட்ஸ் த நெக் லைக் அ காலர். ஸோ நெக்கை வந்து ஒரு காலர் மாதிரி கவர் பண்ணுற ஒரு ஃபேஷியா தான் வந்து இன்வெஸ்டிங் லேயர். இதோட அட்டாச்மெண்ட் படிக்கிறோம் நெக்ஸ்ட் டாப்பிக்கில். அதில் வந்து சுப்பீரியராக இது எங்கே அட்டாச் ஆகிருக்கு, அதே மாதிரி இன்ஃபீரியராக அது எங்கே அட்டாச் ஆகிருக்கு, ஆண்டியரில் எங்கே அட்டாச் ஆகிருக்கு, போஸ்டியரில் என்ன எங்கே அட்டாச் ஆகிருக்கு அப்படிங்கிறத 4 போர்ஷனில் பார்க்குறோம். அது இல்லாமல் இதுக்கு வந்து அதர் ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது ஒரு 4 பாயிண்ட்ஸில் பார்க்குறோம். இதெல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா நம்மளோட இன்வெஸ்டிங் லேயர் முடிஞ்சிருச்சு. ஓகே, கம்மிங் டு த அட்டாச்மெண்ட், சுப்பீரியர்லேயே பார்க்குறப்போ எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ், அதாவது ஆசிபிட்டல் போனில் ஒரு சின்ன ப்ரொஜெக்ஷன் மாதிரி தெரியும், அந்த ப்ரொஜெக்ஷனை தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஆசிபிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அது இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சுப்பீரியர் நியூச்சல் லைன். ஸோ சுப்பீரியர் நியூச்சல் லைன் அப்படிங்கிறது ரெண்டு சைட்லேயுமே, அந்த எக்ஸ்டர்னல் ஹாஸ்பிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸோட ரெண்டு சைட்லேயுமே ஒரு லைன் மாதிரி போகும். ரெண்டு லைன் ஆக்சுவலி இருக்கும், ஒன்று சுப்பீரியராக இருக்கும், இன்ஃபீரியராக இருக்கும். அந்த சுப்பீரியர் நியூச்சல் லைன்லேயும் அட்டாச் ஆகிருக்கு. தென் த தேர்ட் ஒன் இஸ் மாஸ்டாய்டு ப்ராசஸ் அண்ட் ஸ்டைலாய்டு ப்ராசஸ். ஸோ மாஸ்டாய்டு ப்ராசஸ், ஸ்டைலாய்டு ப்ராசஸ்லேயே அட்டாச் ஆகிருக்கும். தென் எக்ஸ்டர்னல் அகாஸ்டிக் மியாட்டஸ் டிம்பானிக் பிளேட். ஸோ சைடில் பார்த்தோன்னா, லேட்டல் சைடில் பார்த்தோன்னா எக்ஸ்டர்னல் அகாஸ்டிக் மியாட்டஸ் அண்ட் டிம்பானிக் பிளேட்டில் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் லேண்டீரியரில் பார்த்தோன்னா இட் வில் பி அட்டாச் டு த பேஸ் ஆஃப் த மேண்டிபிள். ஸோ சுப்பீரியராக ஏரியாஸ் ஆஃப் த ஸ்கல்ல தான் வந்து இதோட அட்டாச்மெண்ட் இருக்கும். 5 அட்டாச்மெண்ட், 1 இஸ் எக்ஸ்டர்னல் ஹாஸ்பிட்டல் ப்ரொட்ரூபரன்ஸ், 2 இஸ் சுப்பீரியர் நியூச்சல் லைன், மாஸ்டாய்டு ப்ராசஸ் அண்ட் ஸ்டைலாய்டு ப்ராசஸ், எக்ஸ்டர்னல் அகாஸ்டிக் மியாட்டஸ், டிம்பானிக் பிளேட் விச் யூ கேன் சீ இன் த இயர் ரீஜன், அண்ட் பேஸ் ஆஃப் த மேண்டிபிள். கம்மிங் டு த இன்ஃபீரியர், இன்ஃபீரியராக இது எங்கே அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னா, இன்ஃபீரியராக நெக்கை சுற்றி இருக்கக்கூடிய போன்ஸ் உங்களால் இமேஜின் பண்ண முடியும் இல்லையா? பின்னாடி என்ன இருக்குது? ஸ்கேப்புலா, முன்னாடி ஸ்டெர்னம் அண்ட் கிளாவிக்கல். ஸோ இந்த போன்ஸில் தான் கண்டிப்பாக அது அட்டாச் ஆகும். அப்போ ஸ்கேப்புலாவோட ரெண்டு பார்ட்டில், அதாவது ஸ்பைன் ஆஃப் த ஸ்கேப்புலா, அந்த ஸ்பைன்லேருந்து கண்டினியூ ஆகிறது அக்ரோமியன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்கேப்புலா, இது ரெண்டுலேயுமே அட்டாச் ஆகும். முன்னாடி இருக்க கிளாவிக்கலும் தென் ஸ்டெர்னமோட அப்பர் பார்ட்டை தான் நம்ம மேனுபிரியம்னு சொல்கிறோம். ஸோ இதில் எல்லாம் இன்ஃபீரியர்லி அட்டாச் ஆகும். ஐ ரிப்பீட்,
நெக்கோட இன்ஃபீரியர் ரீஜன் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஆண்டீரியரில் இருக்க போன் வந்து ஒன்று வந்து ஸ்டெர்னம், செகண்ட் ஒன் இஸ் கிளாவிக்கல், போஸ்டியரில் இருக்கிறது ஸ்கேப்புலா. ஸோ ஸ்கேப்புலாவில் இருக்கக்கூடிய ஸ்பைனும் அக்ரோமியன் ப்ராசஸ்லேயும் அட்டாச் ஆகும். அதே மாதிரி ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய கிளாவிக்கல் அண்ட் மேனுபிரேத்தில் அட்டாச் ஆகும். ஸோ ஃபேஷியா வந்து ஸ்பிளிட் ஆகும். ஸோ இந்த பிக்சரில் தெரிகிற மாதிரி இந்த ஃபேஷியா வந்து கீழே இன்ஃபீரியராக வருது இல்லையா, வர்றப்போ வந்து இது ரெண்டாக ஸ்பிளிட் ஆகும். ஸோ முன்னாடியும் கவர் ஆகுற மாதிரியும் பின்னாடி கவர் ஆகிற மாதிரி ரெண்டாக இது ஸ்பிளிட் ஆகும். ஸோ இந்த ஸ்பிளிட் ஆகிறப்போ என்ன நடக்கும், ஸ்டெர்னத்துக்கு மேலேயும் கிளாவிக்கலுக்கு மேலேயும் ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸை தான் நம்ம வந்து சூப்ரா ஸ்டெர்னல் அண்ட் சூப்ரா கிளாவிகுலர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். சூப்ரா மீன்ஸ் எபோ, எபோ த ஸ்டெர்னம் அண்ட் எபோ த கிளாவிக்கல் யூ கேன் சிஎஸ் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை தான் சூப்ரா ஸ்டெர்னல் ஸ்பேஸ் அண்ட் சூப்ரா கிளாவிகுலர் ஸ்பேஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு, இது வந்து நம்ம அதர் ஃபீச்சர்ஸ்லேயும் பார்ப்போம், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த பெரோட்டிட் கிளாண்ட் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பெரோட்டிட் கிளாண்டை வந்து ஒரு கேப்சியூல் வந்து என்க்ளோஸ் பண்ணணும்னு படிச்சிருப்போம். ட்ரூ கேப்சியூல் அண்ட் ஃபால்ஸ் கேப்சியூல். அந்த கேப்சியூலில் பார்த்தீங்கன்னா டீப்பாக ஒரு லேமினா போகும், சூப்பர்ஃபிஷியலாக ஒரு லேமினா போகும்னு படிச்சிருந்தோம். அதே மாதிரி சப்மேண்டிபுலர் கிளாண்ட்ஸையும், ஸோ பெரோட்டிட் கிளாண்டையும் சப்மேண்டிபுலர் கிளாண்டையும் என்க்ளோஸ் பண்ணுற ஒரு லேயர் தான் வந்து இந்த இன்வெஸ்டிங் லேயர். ஓகே, போத் த ரெண்டு கிளாண்ட் அதை என்க்ளோஸ் பண்ணும், ஒன்று பெரோட்டிட் கிளாண்ட், இன்னொன்று வந்து சப் மேண்டிபுலர் கிளாண்ட். ஓகே, இந்த ஸ்டைலோ மேண்டிபுலர் லிகமெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இந்த பெரோட்டிட் கிளாண்டோட டீப் லேமினா வந்து ஸ்டைலாய்டு ப்ராசஸ்க்கும் மேண்டிபிளுக்கும் நடுவில் அட்டாச் ஆகும். அப்போ அந்த ஏரியா ஆஃப் டீப் லேமினா வந்து திக்கண்டாக இருக்கும். அந்த திக்கண்ட் ஏரியாவை தான் வி ஆர் காலிங் இட் அஸ் ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். ஐ ரிப்பீட், ஸோ இது வந்து பெரோட்டிட் கிளாண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த பெரோட்டிட் கிளாண்டுக்கு இந்த ஸ்டைலாய்டு ப்ராசஸ் இங்கே மேண்டிபிள் அப்படி வரும், இப்படி தான் டீப் லேமினா அப்படி போகும். இப்போ இந்த ஸ்டைலாய்டு ப்ராசஸ்க்கும் இந்த மேண்டிபிளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த டீப் லேமினா கொஞ்சம் திக்காக இருக்கும். இதை தான் இந்த திக்கண்ட் ஏரியாவை தான் நம்ம வந்து ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட்னு சொல்கிறோம். ஆக்சுவலி இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிங் லேயர் தான். ஸோ இந்த இன்வெஸ்டிங் லேயர் தான் பெரோட்டிட் கிளாண்டையும் சப் மேண்டிபுலார் கிளாண்டையும் என்க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டோம். இந்த என்க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேமினா அண்ட் டீப் லேமினான்னு ஸ்பிளிட் ஆகி என்க்ளோஸ் பண்ணும். அப்போ அதில் இருக்கக்கூடிய இந்த டீப் லேமினா இருக்குல்லையே, அந்த டீப் லேமினா ஸ்டைலாய்டு ப்ராசஸ்க்கும் மேண்டிபிளுக்கும் நடுவில் இருக்கும். அந்த ஏரியா மட்டும் நல்லா திக்காக இருக்கும். அந்த தான் நம்ம ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட்னு சொல்கிறோம், வேறு ஒன்றுமே இல்லை, விச் இஸ் அ பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிங் லேயர். ஓகே, அண்ட் சுப்பீரியர் பார்த்துட்டோம், சுப்பீரியர் பார்த்துட்டோம், இன்ஃபீரியர் பார்த்துட்டோம். இப்போது ஆண்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்த்துட்டோன்னா அட்டாச்மெண்ட் முடியுது. ஆண்டீரியரில் சிம்ஃபைசிஸ் மென்டை, அதாவது ரெண்டு மேண்டிபிள் ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு மேண்டிபிள் ரெண்டும் வந்து இங்கே சென்டரில் ஜாயின் ஆகிற அந்த பிளேஸை தான் நம்ம சிம்ஃபைசிஸ் மென்டே அப்படின்னு சொல்கிறோம். தென் அது கீழே இருக்கக்கூடிய ஹயாய்ட் போன், இதில் ரெண்டுலேயுமே ஆன்டீரியராக இன்வெஸ்டிங் லேயர் அட்டாச் ஆகும். போஸ்டீரியராக லிகமெண்டம் நோச்சே, யூ கேன் சி இன் த பிக்சர், அண்ட் ஸ்பைன் ஆஃப் C7 வெர்டிப்ரே. ஸோ லிகமெண்டம் நோச்சே அண்ட் ஸ்பைன் ஆஃப் C7 வெர்டிப்ரே. So that is all about the attachment. Coming to the other features, other features la paatha appadina idu vandu indha investing layer vandu nariya structure enclose pannum. Onnu vandu muscle, innonnu vandu gland. Onnu vandu muscle, innonnu gland. Gland nam already paathutom, parotid gland and submandibular gland nu paathutom. Muscle enna na back side la irukka koodiya trapezius muscle, ஃப்ரண்ட் சைட் ஆஃப் த நெக்கில் இருக்கக்கூடிய ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில். ஸோ ட்ரெப்பீசியஸ் ஷேப்பில் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ட்ரெப்பீசியஸ். அண்ட் ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு அப்படிங்கிறது ஸ்டெர்னத்துலேயே அட்டாச் ஆயிரும், க்ளீடோன்னா கிளாவிக்கல்லே அட்டாச் ஆயிரும், மாஸ்டாய்டு ப்ராசஸ் ஆஃப் த ஸ்கல்லே அட்டாச் ஆகிறதுனால இதுக்கு பேர் ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில், விச் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மசில். இந்த மசில் தான் வந்து நீங்கள் ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த நெக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், இந்த மசில் தான் வந்து ரெண்டு ஆண்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ட்ரையாங்கிளாக டிவைட் பண்ணுற முக்கியமான மசில் வந்து இந்த ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில் தான். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட், மசில் ஸ்ட்ரெப்பீசியஸ் அண்ட் ஸ்டெர்னோ க்ளீடோ மாஸ்டாய்டு மசில், கிளாண்ட்ஸ் வந்து பெரோட்டிட் கிளாண்ட் அண்ட் சப்மேண்டிபுலர் கிளாண்ட். தென் கம்மிங் டு த ஸ்பேசஸ், ஸ்பேசஸ் பற்றியும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான்.
ஸோ இந்த இன்வெஸ்டிங் லேயர் வந்து கீழே வர்றப்போ இன்ஃபீரியராக வரப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகி அந்த இன்ஃபீரியராக அட்டாச் ஆகும். அப்போ அந்த ஸ்ப்ளிட் ஆகிறப்போ ஸ்டெர்னத்துக்கு மேலேயும் அதே மாதிரி கிளாவிக்கலுக்கு மேலேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணும். அதாவது நம்ம சூப்ரா ஸ்டெர்னல் ஸ்பேஸ்ன்னு சூப்ரா கிளாவிக்குலர் ஸ்பேஸ்ன்னு சொல்லணும். அந்த நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சூப்ரா ஸ்டெர்னல் ஸ்பேஸோட இன்னொரு பேர் தான் ஸ்பேஸ் ஆஃப் பேர்ன்ஸ். ஸ்பேஸ் ஆஃப் பேர்ன்ஸ் இந்த சூப்ரா ஸ்டெர்னல் ஸ்பேஸில் என்ன மூணு ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னா, ஒன்று வந்து ஸ்டெர்னல் ஹெட் ஆஃப் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்ட் மசில். ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸ்டெர்னல் ஹெட் ஆஃப் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்ட் மசில். தென் ஜுகுலார் வீனஸ் ஆர்ச், ஜுகுலார் வீனஸ் ஆர்ச். தென் இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட். இன்டர்னா பிட்வீன், ரெண்டு கிளாவிகுலுக்கும் நடுவில் இருக்க அந்த லிகமெண்ட்டுக்கு பேர் தான் இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட். இந்த மூணு ஸ்ட்ரக்சரையும் நம்ம ஸ்டெர்னத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியும். தட் இஸ் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்ட் மசிலோட ஸ்டெர்னல் ஹெட், ஜுகுலார் வீனஸ் ஆர்ச் அண்ட் இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட். கம்மிங் டு த சூப்ரா கிளாவிகுலர் ஸ்பேஸ், இதில் வந்து எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின் பார்க்கலாம், சூப்ரா கிளாவிகுலர் நர்வ் பார்க்கலாம், அதே மாதிரி கியூட்டேனியஸ் வெசல்ஸ் அண்ட் லிம்ஃபேட்டிக்ஸ். கியூட்டேனியஸ் அப்படின்னாவே ஸ்கின்னுக்கு சப்ளை பண்ணக்கூடிய பிளட் வெசல்ஸ், தட் இஸ் வெயின் அண்ட் ஆர்ட்ரி, அதே மாதிரி லிம்ஃபேட்டிக்ஸ், இதெல்லாமே நம்ம சூப்ரா கிளாவிகுலர் ஸ்பேஸில் பார்க்கலாம். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், த இன்வெஸ்டிங் லேயர் ஃபார்ம்ஸ் அ புள்ளி டு பைண்ட் த டெண்டான்ஸ் ஆஃப் டைகேஸ்ட்ரிக் அண்ட் ஓமோஹைட். ஸோ இந்த பிக்சரில் தெரிகிற இந்த மசில் தான் வந்து டைகேஸ்ட்ரிக் அண்ட் ஓமோஹைட் மசில். ஸோ இதில் ரெண்டு ரெண்டு பெல்லி இருக்கும், ஒன்றுக்கு வந்து ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு இருக்கும், இன்னொன்று வந்து சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு இருக்கும். ஓகே, தட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். ஸோ இந்த டைகேஸ்ட்ரிக் மசிலுக்கும் இந்த ஓமோஹைட் மசிலுக்கும் அந்த சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு ஆகட்டும் இல்லைனா ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு ஆகட்டும் அப்படி போகுது இல்லையா, போகிறப்போ இந்த நடுவில் ஒரு ஏரியா ஏதோ ஒன்று புல் பண்ணுது, அதனால தான் அது வந்து அந்த டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு ரெண்டு பெல்லியாக இருக்குது இல்லையா. அந்த புல்லிங் ஆக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லேயர் தான் வந்து இந்த இன்வெஸ்டிங் லேயர். ஸோ புள்ளி அப்படிங்கிறது இந்த வெள்ளிலெல்லாம் நம்ம தண்ணி எடுக்கிறோன்னா வி யூஸ் புள்ளி இல்லையா, அந்த புள்ளியை தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. இட் ஆக்ஸ் அஸ் அ புள்ளி டு பைண்ட் த டெண்டான்ஸ் ஆஃப் டைகேஸ்ட்ரிக் அண்ட் ஓமோஹைட் மசில். தென் த தேர்ட் பாயிண்ட் வந்து இட் ஃபார்ம்ஸ் அ ரூஃப் ஃபார் த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த நெக். ஸோ ட்ரையாங்கிள்ஸ் ஆஃப் த நெக் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ரூஃபு ஃப்ளோர் எல்லாம் எழுதுவோம். அதில் ரூஃபில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து இன்வெஸ்டிங் லேயர் ஆஃப் டீப் சர்வைக்கல் ஃபேஷியா. கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், இட் ஃபார்ம்ஸ் த ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட் அண்ட் பெரோட்டிடோ அசெட்ரிக் ஃபேஷியா. ஒன்றுமே இல்லை, பெரோட்டிட் கிளாண்ட் இருக்குது அப்படின்னா பெரோட்டிட் கிளாண்டோட டீப்பாகவும் சூப்பர்ஃபிஷியலாகவும் ரெண்டு லேயர் லேமினா இருக்கும். ஸோ பெரோட்டிட் கிளாண்டை ரெண்டு சைட்லேயுமே சூப்பர்ஃபிஷியல் ஆஸ் வெல் அஸ் டீப்பாக கவர் பண்ணுற ரெண்டு லேயர், இதுவுமே இன்வெஸ்டிங் லேயரோட பார்ட்டு தான். அப்போது இதை சூப்பர்ஃபிஷியலாக கவர் பண்ணுற அந்த சூப்பர்ஃபிஷியல் லேமினாவோட பேர் தான் வந்து பெரோட்டிடோ மெசெட்ரிக் ஃபேஷியா, பெரோட்டிடோ மெசெட்ரிக் ஃபேஷியா. அதை டீப்பாக இருக்கக்கூடிய அந்த லேமினாவோட பேர் தான் ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த அதர் ஃபீச்சர்ஸ். அதர் ஃபீச்சர்ஸில் இது என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸை என்க்ளோஸ் பண்ணதுன்னு எழுதிடணும், ஒன்று வந்து மசில், இன்னொன்று கிளாண்ட், ட்ரெபீசியஸ் மசில் அண்ட் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்ட் மசில். கிளாண்ட் வந்து பெரோட்டிட் அண்ட் சப்மேண்டிபுலர். ஸ்பேஸ் ரெண்டு ஸ்பேஸ் இருக்குது, சூப்ரா ஸ்டெர்னல் ஸ்பேஸ் அண்ட் சூப்ரா கிளாவிகுலர் ஸ்பேஸ். இதுக்குள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெர்னல் ஹெட் ஆஃப் ஸ்டெர்னோக்ளீடோமாஸ்டாய்ட் மசில், ஜுகுலார் வீனஸ் ஆர்ச், இன்டர் கிளாவிகுலர் லிகமெண்ட். இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் ஜுகுலார் வெயின், சூப்ரா கிளாவிகுலர் நர்வ், கியூட்டேனியஸ் வெசல்ஸ் அண்ட் லிம்ஃபேட்டிக்ஸ். செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, இந்த டைகேஸ்ட்ரிக் மசிலுக்கும் ஓமோஹைட் மசிலுக்கும் ஒரு புள்ளி மாதிரி ஆக்ட் ஆகுது. இட் ஃபார்ம்ஸ் அ ரூஃப் இன் த ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆஃப் த நெக். லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்டைலோ மேண்டிபுலார் லிகமெண்ட் அண்ட் பெரோட்டிடோ மெசெட்ரிக் ஃபேஷியா, இது ரெண்டுமே இன்வெஸ்டிங் லேயரோட பார்ட்டு தான். இதுதான் வந்து சூப்பர்ஃபிஷியல் லேமினா அண்ட் டீப் லேமினா ஆஃப் த பெரோட்டிட் கிளாண்ட். ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் த இன்வெஸ்டிங் லேயர். ஸோ இன்வெஸ்டிங் லேயர் கேட்டாங்கன்னா இட் லைஸ் டீப் டு த பிளாட்டிஸ்மா, இட் சரௌண்ட்ஸ் அ நெக் லைக் அ காலர், அதெல்லாம் இன்ட்ரொடக்ஷனில் எழுதிட்டு இதோட அட்டாச்மெண்ட் சுப்பீரியராக இது எந்த
எந்தெந்த பார்ட் ஆஃப் த போன்லேருந்து அட்டாச் ஆகிருக்கு, இன்ஃபீரியராக ஸ்கேப்புலாவுக்கும் கிளாவிக்கல் மேனுப்ரியம்லாம் அட்டாச் ஆகிறத பற்றி எழுதிடணும். ஆன்டீரியர்லி சிம்பைசிஸ் மெண்டே ஹயர்ட் போன், போஸ்டீரியர்லி லிகமெண்டம் நூச்சி அண்ட் ஸ்பைன் ஆஃப் C7 வர்டிப்ரே. இதோட அட்டாச்மெண்ட் முடித்தோடனே அதர் ஃபீச்சர்ஸில் இந்த 4 பாயிண்ட்ஸை எழுதிடணும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ ஃபைண்ட் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல், ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.